வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வேல்பூரி சரஸ்வதி பூஜைக்காக நிறைய பொரி வாங்கியிருந்தோம் முன்னாடியெலாம் பொரியை வந்து அப்படியே தான் சாப்பிடுவோம் நானெலாம் சின்ன பண்ணா இருக்கும்போது சரஸ்வதி பூஜைக்கு ஆப்பிள் சாத்துக்குடி பொரியெல்லாம் அப்படியே அந்த சாத்துக்குடிலாம் உரித்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வர சாத்துக்குடி உரித்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அது ஏன்னு தெரியல இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த பொரியை அப்படியே சாப்பிடணும்னா பிடிக்க மாட்டேங்குது வேல்பூரியாவோ இல்லை மசாலா பொரியாவோ செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க வேல்பூரி செய்கிறதுக்கு முதல்ல குழம்பு ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு கேரட்டு திருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு சுண்டல் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு மூணு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கணும் இது கூட நம்ம பூரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெடிமேடாக இந்த பூரி கிடைக்கிது அப்பள மாதிரி இருக்கும் இது பொறிச்சு எடுத்தால் போதும் அதை கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பூரி போல் நான் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது கொஞ்சம் வதங்கின பிறகு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு மசாலாவை நான் சேர்த்துட்டேன் காரை வந்து ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் இதை சாப்பிட்றாங்க நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம் அளவு உப்பு உப்பு நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது போடுறதுனால பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல கொஞ்சம் நம்ம வேக வச்ச சுண்டலும் உருளைக்கிழங்கும் அதை கொஞ்சம் மசிச்சு இதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடியான பிறகு நாம் வேல்பூரி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் பொறி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொண்டை கடலையை போட்டுட்டு பானிப்பூரியும் உடச்சி விட்டுடணும் அந்த குழம்பு மேலே ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே கேரட்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சிம்பிளான வேல்பூரி ரெடி ஆகிடுச்சு இது கூட புதினா சட்னியும் இல்லை இனிப்பு சட்னியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இனிப்பு சட்னி வந்து புளியை சேர்க்கறதுனால நான் மோஸ்ட்லி அதை வந்து நான் செய்கிறதில்ல அது என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது அதனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் செஞ்சதுனால இப்போ ஓமப்பொடி இல்லை ஓமப்பொடி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம் தக்காளி விருப்பப்படுறவங்க தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் மேலே சேர்த்துக்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பொரியும் பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸே இருக்குது பொறி என்ன பொறி நிறைய இருக்குது இன்னும் ரெண்டு நாள் கழித்து நான் மசாலா பொறி செய்ய போகிறேன் அந்த ஸ்நாக்ஸை நான் போடுறேன் இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்